ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரெடிபிள் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஜூலை 1, இன்னைக்கு டாக்டர்ஸ் டே, மருத்துவர்கள் தினம். நிறைய இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்க எல்லா மருத்துவர்களுக்கும் மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க முதல் பெண் மருத்துவர்னு நிறைய பேருக்கு தெரியும், ஆனா இவங்க தான் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் பெண்களின் சம உரிமைக்காக போராடினவங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவங்கள பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் மோட்டிவேட்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1886 ஜூலை 30 அன்னைக்கு புதுக்கோட்டை சமஸ்தானத்துல திருக்கோகர்ணம்ங்கிற ஊர்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா ஒரு அட்வொகேட். பெண் கல்வி பத்தி பெரிய விழிப்புணர்வு இல்லாத அந்த காலத்திலேயே டாக்டர் ஆகணுங்கிற தன்னோட கனவை நோக்கி தைரியமா நடக்கிறாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பள்ளி படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்லூரி படிப்பை தொடர ஆசைப்பட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு அவங்க அப்பா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆனா உள்ளூர் காலேஜ்ல பெண்கள் படிக்க பெர்மிஷன் இல்ல. இந்த பட்சத்துல வெளியூர் காலேஜ்ல பெண்களுக்கு ஹாஸ்டல் வசதியும் இல்ல. இந்த சுச்சுவேஷன்ல தான் 1904 பிப்ரவரி 4 அன்னைக்கு புதுக்கோட்டை மன்னர் காலேஜில் அப்ளை பண்ணாங்க முத்துலட்சுமி ரெட்டி. ஒரு பொண்ணை எப்படி காலேஜ்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்ட எத்தனையோ பழமைவாதிகளோட எதிர்ப்பை தாண்டி மன்னர் மார்த்தாண்ட பைரவர் தொண்டைமானோட உதவியோட காலேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இப்படி டக்குன்னு வெற்றி கிடைச்சிட்டு அது எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாகவே மாறும்? எத்தனையோ தடைகளை தாண்டி படிக்க ஆரம்பித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளமும் அவங்க அம்மாவோட நோயும் அதை தொடர்ந்து வந்து அவங்களோட மரணமும் அடுத்தடுத்து தடையாக வந்துச்சு. நோயோட தன்னோட அம்மா போராடுறதை பார்த்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு டாக்டர் ஆகணுங்கிற கனவு லட்சியமாக மாறுச்சு. அதை தொடர்ந்து 1907 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியில் ஜாயின் பண்ணி அந்த துறையில் பட்டம் வாங்குற முதல் பெண்ணாக தன் படிப்பை 1912 முடித்து தன்னோட மருத்துவ பணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1917 அன்னி பெசன் கூட ஜாயின் பண்ணி உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை 1927 மெட்ராஸ் பிரசிடென்சி கவுன்சிலுக்கு நாமினேட் பண்ணுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மெட்ராஸ் மாகாணத்தோட சட்டசபை. அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை டெபுட்டி பிரசிடெண்ட்டாக ஒரு மனதாக செலக்ட் பண்ணவும் படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினராகவும் ஆகிறாங்க. இந்த பதவியில் இருந்தப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு, பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது அதிகரிக்கிறது போன்ற பெண்கள் முன்னேற்றத்துக்கான நிறைய சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 1926 பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ்லேயும் 1933 அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவிலும் நடைபெற்ற சர்வதேச பெண்களுக்கான மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய மாதர் சங்கத்தின் முதல் தலைவராகவும் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் பணியாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய சென்னை மாகாணத்தின் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவங்களுக்கு இருக்கு. 1931 தங்கிட்ட உதவி கேட்டு வந்த 3 தேவதாசி பெண்களுக்காக அவ்வை ஹோம் அப்படின்னு ஒரு ஷெல்டரும் தன்னோட வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அவ்வை ஹோம் இப்போ வரைக்கும் ஆதரவு இல்லாத எத்தனையோ பெண்களுக்கும் பெண் குழந்தைக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டு வருது. மருத்துவம் மற்றும் சமூக முன்னேற்றம்னு ரெண்டு முக்கியமான துறையிலையும் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக 1947 நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ ரெட்ஃபோர்ட்ல நடந்த கொடியேற்ற விழால டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட நேமும் இடம்பெற்றுச்சு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட ஒர்க்ல முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் அவங்களால தொடங்கப்பட்ட அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். அவங்க சிஸ்டர் ரெக்டல் கேன்சரால இறந்துடுறாங்க. அப்பதான் கேன்சருக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் வேணும்னு டிசைட் பண்ணாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதே போல 1954 அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஒரு சின்ன கூரையால் ஆன கட்டிடத்துல ஆரம்பிச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்போ 500 மேற்பட்ட கேன்சர் பேஷண்ட்டை அட் அ டைம்ல ட்ரீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்ச் டிவிஷன், காலேஜ் ஆஃப் ஆன்காலஜி சயின்ஸ்னு எல்லா வசதிகளோடவும் இருக்கு. 1956 அவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டும் கொடுக்கப்பட்டுச்சு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தன்னோட லைஃப் முழுக்க மருத்துவத்துக்கும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க மனுஷங்களுக்கு ஏற்பட்ட நோயையும் குணப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டியில் இருக்கிற மிக மோசமான நோயான ஜெண்டர் இன்இக்வாலிட்டியையும் ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ண
முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. 1968 அவங்களோட வாழ்க்கை பயணம் முடிவடையுது. அவங்க ஏற்படுத்தின நிறைய மாற்றங்கள் இன்னுமே நம்ம சொசைட்டியில பார்க்க முடியுது. அவங்களோட நினைவா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இன்னுமே நல்லாவே இயங்கி வந்துட்டு இருக்கு. மருத்துவர் தினமான இன்னைக்கு முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை நினைவுபடுத்தி இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.